அண்ணா, இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு தெரியுமா? எந்த கம்பெனி? இந்த மெல்லிசை பாட்டு போட்டு வச்சு ஜெயிச்சவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க. தெரியாது. அண்ணா, இங்க பிரமிட் கம்பெனி. யோ, போய வெயில்ல நீ வேற. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, நாய் வரதுங்க. சார், யாரு? ஒரு புதுசு. நானும் ஒரு புதுசு தான். சார் பேர் என்ன? சார் ரவிகாந்த். சார் பேர் என்ன? முத்து வீரப்பன். என்னது? அவனுக்கு வந்து முத்து வீரப்பா கத்து வீரப்பான் ஸ்டைலா வைக்கணும் சார். முன்னாடி கட்டு, பின்னாடி கட்டு, நடுவில் இருக்கிறது மட்டும் வைங்க, அதான் ஹிட். சூப்பர் ஹிட் வீரா. சாருக்கு என்ன தொழில்? நான் ஒரு பாடகனங்க. இது ஆறுமணி பெட்டி. ஆ, ஆறுமணி பெட்டியா? நான் தபேலா. என்ன ஒத்துவ பார்த்தீங்களா? கை விடுங்க அண்ணன். வெறும் தபலா வச்சா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். நான் தெருவில் 6 மணிக்கும் தபலா சேர்ந்து வச்சோம்னா நம்ம வகுத்து வச்சு போய்க்கலாம். வகுத்து வச்சு தீர்த்துக்க நான் இங்கே வரலைங்க. 1 லட்சத்தோடு வந்திருக்கேன். ஓஹோ, இங்கே பிரமிட் கம்பெனி எங்கே இருக்கு? பிரமிட் கம்பெனியா? ஓ, தெரியுமே. ஓ, இந்திக்காரனா? ஆ, பாம்பே மேலே மியூசிக் டைரக்டர். ஆ, லட்சுமிகாந்த். ஆ, பியார்லா. லட்சுமிகாந்த் பியாரே லால். சங்கீத பாஷா சார், காடி கிதரே சார்? ரோட் மேலே. ரோட் மேலே சாப், கியா சிம்பிள் சாப். ஐயே சாப், ஐயே ஐயே சாப் சார். என் பேர் முத்து வீரப்பன். பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா லட்சுமிகாந்த் பேர்ல போய் சொல்லிட்டு வந்தா சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? ஐயோ, நான் சொல்லலைங்க, இவர் தான். அப்படி சொன்னா தான் கொறுக்க விடுவானு தெரியாம சொல்லிட்டேன். இதோ பார், இந்த தெரு பாடனுக்குல அந்த கம்பெனில சான்ஸ் இல்ல. யூ கேன் கோ நவ. ஐயோ, அப்படியே சொல்லாதீங்க. ஒரே ஒரு தடவைக்கு பாட்டை கேட்டு பாத்தீங்கன்னா. ஏ, அவடா, ஏ குர்கா சார், குச்சாய் காஃபி. ஷாப், இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல இல்ல மேன், சம் பிகாரி லோ. பிகாரி? ஆமா, பிகாரினா பிச்சைக்காரன். டேக் தம் அவுட். அரே, அவங்க சூட் போ. சார் சார் சார், நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் சார். சார் இங்க வாருங்க. பூசாரியை பார்த்து புரிஞ்சிடும் இல்ல, கடவுளே பார்த்த அப்படிதான். கடவுளா? அதுதாங்க அந்த கம்பெனி ஓனரு. அவர் தெரியுமா உனக்கு? தெரியும் மாவா, அவர் எனக்கு லோடா தோஸ்து. இதை பாரு, இது லோடா லோடா ஹிந்தில எது அசிங்கமா பேசினா எனக்கு பிடிக்காது. தமிழ்ல பேசுறதா இருந்தா நம்ம சிநேகிதம். சரி குரு. அப்பே ஜாவே. ஐயோ, ஓடு 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 ஓடு. ஐயா வணக்கம்ங்க. ஐயா வணக்கம். நீங்க தான் பிரமிட் கம்பெனி முதலாளியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பேர் வீரா? என் பேர் காந்துங்க, ரவிகாந்துங்க. உங்க பிரமிட் கம்பெனி நடத்துற மெல்லிசை பாட்டு போட்டியில பாடுறதுக்கு ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு நம்ம மறக்க மாட்டோம். ஆமாங்க. மெல்லிசை போட்டியில உங்களுக்கு சான்ஸா சார்? எஸ் சந்திரா. ஐயோ மேனேஜரே, முடியாது, கழிச்சு வச்சிருவான் சார். இந்த அக்கௌண்ட்ஸ் நான் உத்தரவு பார்த்துருங்க சார். அது இருக்கட்டும், ரூபா எங்க வராங்க சார். சார், அந்த மதுரை பாட்டி சரியாவே பணம் அனுப்புறது கிடையாது சார். அவங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. யாருப்பா? அதாம்மா, நம்ம மதுரை சோமசுந்தரம். நோ நோ, அது என் ஃப்ரெண்ட் பிரேமாவோட அப்பா. எக்காரணத்தை கொண்டு நீங்க அவரை மாத்த கூடாது மேனேஜர். அவரை மாத்தினீங்க, முதல்ல நீங்க டிஸ்மிஸ். அதனால நமக்கு நிறைய லாஸ் சார். அவ சொல்லிட்டா இல்ல, அதுக்கு அப்பிலே கிடையாது. சொன்ன மாதிரி செய். தேங்க் யூ டாட். சிஷ்யா? சிஷ்யாவா? ஆமா. சரி குருவே, இப்ப பவர் எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எங்க இருக்கு? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? ஆமா, அம்மா பிடிச்சா எல்லாம் நடந்துரும். நான் எந்த அம்மாவும் பிடிக்க மாட்டேன். நீ ஏன் பிடிக்க? உனக்கு தேவையில்லை, நான் பிடிக்கிறேன். அந்த கேசட் கம்பெனி முதலாளி கொள்ளும்ல, கிளப்புக்கு போயிட்டு இந்த ரூட்ல வரும். உனக்கு எப்படி தெரியும்? அப்ப கார்ல பாஸ்ட்ல வரும்போது நான் குறுக்கால விழுந்துருவேன். குருவே, சிசியா, அந்த பொண்ணு கார் உன் மேல ஏத்துட்டா? நான் யாரு? கார் ரவிகாந்த்,
உடனே ஒரு பழுது அடிச்சு தாண்டிட மாட்டேன். ஆமா, எதுல விட்டேன்? கார் வரும்போது நீங்க குறுக்க விழுந்துருவீங்க. ஆமா, அப்ப நான் மூச்சு பேச்சு விட மாட்டேன். என்ன யாரு எது செஞ்சாலும் நீ தடுக்கூடாது. என்ன செய்வ? உன்னை யார் என்ன செஞ்சாலும் தடுக்க கூடாது. உடனே நீ என்ன செய்ற? போலீஸ் கூப்பிடுற, ஜனங்களை கூப்பிடுற, ஒரே கத்த கத்துற. அந்த பொண்ணு பயந்துகிட்டு என்னங்க, அதெல்லாம் கூப்பிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லுவோம். இந்தாமா, எனக்கு பணம் வேணாம், உங்க கம்பெனியில போறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும்னு கேளு, உடனே கொடுத்துரும். எப்படி ஐடியா குரு? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உங்க படக்காரர்களுக்கு கண்ணு தெரியாத காலம் தெரியாது. கார் இருந்தா கடவுள் அடிச்சிட வேண்டியதரா? என் நண்பரை பாருங்க, இன்னும் கல்யாண ஆகல, போட்டு போயிட்டா. என்ன உஷு கார்ல அடிச்சுட்டு? என்ன உஷு? என்னங்க நீங்க கார்ல அடிச்சது இல்லாம எப்படி அடிக்கிறீங்களே? எங்களை அடிபட்டு தெரியுமா? எங்க? உள்ள 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 ஒண்ணு அடிபடலையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன கிளாஸ் தெரியுமா? போலி கிளாஸ் இல்ல, எக்ஸ்ரே கிளாஸ். எக்ஸ்ரே கிளாஸ் நாம என்ன பயத்துறோமாக்கோ? இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா உள்ள இருக்குறது எல்லாமே தெரியும். குருவே, மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கியாச்சு, அம்மா கிட்ட உதவி வாங்கியாச்சு, மறுபடியும் யாரை பிடிக்கணும் உத்தேசம்? மறுபடியும் அம்மா பிடிப்பா? மறுபடியும் அம்மாவா? ஆமா, இந்த வாட்டி நீ ஸ்டைல், நியூ கெட்டப், ஃபாலோ மீ. ஏம்பா, எனக்கு பாட்டு போட்டியில வாய்ப்பு வாங்க கொடுத்து சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்க கொடுக்கற போல இருக்க. சடப் தோர்மோ, அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா செட்டுக்கு சிக்கான் செட்டுக்கு சிக்கான்னு வரும். நான் கபால் பேக்க பிடிக்கிட்டு ஓடியே போயிருவேன். அந்த பொண்ணு திருட திருட திருடது கத்தும். நீ சினிமாவோட வர ஹீரோ மாதிரி ஒரு சம்மர் சாட்டு, ஒரு பேக் சாட்டு, டிசா டிசா டிசான்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நான் பேக்கப்பட்டு ஓடிடுவேன். பேக்க எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, நீங்கள் செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பா. உடனே பாடுற சான்ஸ் விடுமான்னு கேளுங்க, உடனே கொடுத்துருவா. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு குருவே. ஆனால் அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட உதவ மாட்டீங்களே? நண்பரே, அன்றைக்கு கதையை தவறாக எழுதிவிட்டேன், இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதிவிட்டேன். ஓ, அந்த பொண்ணு வரா. ஒரு கலாட்டாவும் இல்லாம ஒழுங்கா நடக்கணும். அப்பா, அப்பா, இன்னைக்கு நம்ம நடத்த போற பாட்டு போட்டியில இவர் கலந்துக்க போறாரு. இவங்களா? இவங்களை நம்பாதீங்க. இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல போய் சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்குள்ள நுழைஞ்சவங்க. அப்பா, இவர் பாட்டு போட்டியில கலந்துக்க போறாரு. என்ன சார் இது? போட்டிக்கு பேர் கொடுக்க கடைசி தேதி முடிஞ்சு போச்சு. இந்த நேரம் நான் அப்பா கூட பேசுறேன். லைட் மியூசிக் காம்படிஷன் வர்றவங்களை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இப்படி கொஞ்சம் ஆகி போச்சுன்னா ஆடிட்டோரியத்தை உடச்சு நொறுக்கி போடுவாங்க. அப்புறம் நம்ம கம்பெனி பேர்ல கெட்டு போயிடும். அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க பெரிய பெரிய ட்ரூப்ஸ். இவனுங்களை பாத்தியா? இதோ இருந்தாலே சரி, இவன் பரவாயில்ல, இவனை விடு. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கியா? இவன் ஸ்டேஜ்ல ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க. இன்னும் பாடினா என்ன ஆகுறது? ஐ ஆம் நோ சிங்கிங் சார், ஐ ஆம் ஒன்லி டபுளிங். இங்கிலீஷை கேட்டியாம்மா? அப்பா, இவர் போட்டியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லையா? சரிம்மா சரிம்மா, கொடுத்துறேன். தேங்க் யூ பா, தேங்க் யூ. அட, நீ ஒண்ணியா? என் பொண்ணை பத்தி உனக்கு தெரியும்ல. அவ எதுனா நினைச்சா அடைஞ்சே தீருவா. எனக்கு அவளோட இந்த கம்பெனியும் காம்படிஷனும் பெருசு இல்ல. இதுக்கு முன்னாடி தேதி போட்டு ரெண்டு பேரும் என்ட்ரி கொடு, பாத்துக்குமா.
போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா. அது ஸ்டார்ட்ஜிச்சு. நிறுத்துங்க. ஒண்ணு இல்ல. பேர் என்ன? ஐ அம் கான். ரவி கான். யாரா உனக்கு இந்த பேரை வச்சது? உன் பேர் என்ன? வீரா. இதுக்கு முன்னாடி மேடையில ஏதாவது கச்சேரி பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, இதான் முதல் தடவை. கிழிஞ்சது போ. என்ன காப்பாற்றணும்? அடேங்க அப்பா, பின்னிட்டியே. உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சே. நீ மட்டும் இங்கே இருந்து பாட ஆரம்பிச்சேன்னு வையே, ஃபீல்ட்ல ஒருத்த நிக்க முடியாது. காரமடு கடத்த பஸ் காரமடையாவது கீரமடையாவது. உன் பாட்டு எவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கு தெரியுமா? இன்னைக்கே நம்ம கம்பெனிக்கு நிறைய கேசட் ஆர்டர் வந்திருக்கு. காரமடு கடத்த பஸ் எப்பவும் சொல்லிட்டீங்கன்னா? அட என்னப்பா, நீ ஒன்னு சொன்னதே சொல்லிக்கிட்டே. அவன் காசு பணம் பேரு புகழ் வேணும்னு அலையறான். நீ என்னடானா, நல்ல நேரம் வரும்போது வேண்டான்ட்டு போறான்றிய. எனக்கு தேவையான பணம் உங்க உதவியாலையும் ஆண்டும் தெய்வாலையும் கிடைச்சிடுச்சு. இதை முதல்ல எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டா அதுவே எனக்கு போதுங்க. சரி, உன்னா மாத்த முடியாது. நீ பணத்தை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மாவையும் கையோட இங்க கூட்டிட்டு வந்துரு. நாங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முயற்சி பண்றீங்க. என்ன, நீங்க நினைச்ச மாதிரி போட்டிலையும் ஜெயிச்சிட்டீங்க, பரிசு தொகையும் வாங்கிட்டீங்க. உங்களை பத்தி இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. நேரம் வரும்போது சொல்றோம். நீங்க இப்ப சொல்லுங்கண்ண. ரவி, காரமேடு என் கிராமம். அம்மா ஒரே புள்ள. அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. அப்பா இல்லாத பிள்ளைன்னு என் அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. நான் சேர குறும்புக்கெல்லாம் ஒரு எல்லையே இருக்காது. How is it? Super! ஒரு பொண்ணு பார்த்து சொன்னேன், அவதாண்டா அந்த ரோஸ் கதை தவணி. How is it? என்ன பாக்குற? எவ்வளவு தேங்காய் இருக்கு? நேத்தி எண்ணிட்டமே. நாமுத்து வீட்டு விட்டு ரெண்டு நாடா வெளியே வரல. அந்த தேனாவை பார்த்ததுல இருந்தே ஆனா டாவ் ஆயிட்டாரு. என்னடா உளர்ற? இல்ல, அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டாரு. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன, என் கால இருக்கிற சேனாவாலே உன்ன ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. அந்த பொண்ணோட அப்ப ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய புட்டிய வாங்கிக்க. அந்த சாஸ்திரி கால போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ணை பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனிய பெட்டி வாங்குறதுக்கு என் கையில காலனா கூட காசு இல்லையே. காலனாவுக்கு ஹார்மோனிய பெட்டி கிடைக்காதே. அந்த சீரடி சீரடி வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய பெட்டிக்கு என்ன செய்யலாம்? என் பேர் முத்துவீரன். எல்லாரும் முத்துவன் கூப்பிடுவாங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் சங்கீத உலகத்துல தெரியாதவங்களே கிடையாது. உங்களை பார்க்கணும் பார்க்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் வரும்போது தான் எல்லாமே கூடி வரும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நல்ல நேரம், எல்லாமே கூடி வந்துட்டு இருக்கு. உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் இல்லை. கடவுள் நீங்க தான், நினைவு நீங்க தான்.
உங்க பார்வை மேல பட்டாதான் இருந்து போன என் வாழ்க்கையில விளக்கே எரியும். அதனால தான் என்னமோ கார்த்திக மாசம் அன்னைக்கு வந்து என் மனசுல குடியேறிட்டீங்க. கார்த்திக தீபம் அன்னைக்கு நீங்க இந்த ஊருக்கு குடியேறி வந்துட்டீங்க. நீ என்ன சொல்ல வர்ற? உனக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்க வந்திருக்கேன். பெரிய மனசு பண்ணி நீங்க இதை ஏத்துக்கணும். இல்லப்பா, நான் யாருக்கும் சங்கீதம் கத்து கொடுக்கறதா இல்லை. இந்த காலத்துல யாரும் சங்கீதத்தை ஆர்வமா கத்துக்கிறது இல்ல. நாகரீகம் வளர்ந்தப்புறம் கர்நாடக சங்கீதமே நலிஞ்சு போச்சு. நான் இந்த கிராமத்துக்கு வந்ததே அந்த நாகரீகத்துல இருந்து தள்ளி இருக்கத்தான். இப்ப நிம்மதியா இருக்கேன். என்னால முடியாதுப்பா. ஈஸ்வரா, சாக்ஷாத் அந்த சரஸ்வதி தேவியே பூலோகத்துக்கு மறு அவதாரம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. பேர் காயத்ரியா? இல்ல, தேவியானே. செல்லமா தேவின்னு கூப்பிடுவோம். ரெண்டுமே நல்லா இருக்கு. போய் தம்பிக்கு காஃபி உண்டா? ஐயோ, இந்த காஃபி, டீ, சோடா, பீடா, வீறு, பிராந்தி, விஸ்கி, சிகரெட்டு, பொடி, வெத்தலை வெத்தலை பார்க்க எதுவும் போட மாட்டேன். ஒரு போய் கூட சொல்ல மாட்டேன். மேலே சாகபக்ஷி. பரவாயில்லையே, இந்த காலத்தில் உன் மாதிரி பிள்ளைய பார்க்கறது ரொம்ப அதிசயம். நாளைக்கு ஏகாதசி இல்லை? நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். கிளம்புற 5 மணிக்கு வந்துடுறியா? சரி, நான் வரேன். வணக்கம்மா. நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. என்னடா சொல்ற? தேவிக்கு நீங்க யாரு? புருஷன். அது தெரியுது. தேவிய பொறுத்த வரைக்கும் நீங்க முத்து. முத்து எப்படியாப்பட்டாலு? என்ன மாதிரி ஜாலியா கலகலன்னு இருக்காளு. அதே மாதிரி இருக்க வேணாமா? சரி, ஆனா தேவி கிட்ட இருக்கு ரூபா கல்யாணம் அடிச்சுன்னு எப்படிடா சொல்றது? அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சாரமான பொண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு, அதை வச்சு தான் மடக்கணும். ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? வந்து உதவுவாயே. ஏழு குண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அலோகரா. சுவாமியே. சரணமய்யப்பா. முருகர். வள்ளி. தேவயானி. ரெண்டு பொண்டாட்டி. ரெண்டு பொண்டாட்டி. மதுரை வீரர். பொம்பி. அது அது வெள்ளையம்மா. ஓஹோ, பரமசிவே. பார்வதி. கொண்டையில இருக்கிறது கங்கா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமா. என் டி ராமராவ். ஐயோ கிருஷ்ணாடா, இது ராதா. இது அம்பியா. ருக்மணிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமா. இன்பம் இரவு பகல், மேடு பள்ளம், சூரிய சந்திர, நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே ரெண்டு தாப்பா. எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட பட்டு விட்டாய்? என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலி என்ன இப்படி சொல்லாம சொல்கிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. ஏ ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீராமராவே இருக்கணும். ஏகபத்தினி விருதுல இல்லையானா? குருவே. சிசியா, வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்துருக்கீங்களா? குருவே, இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க. கோயிந்தா, பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோயிந்தா, கோயிந்தா. ரெண்டு பொண்டாட்டி சயம் போட்ட காமிச்சோம், அது நடக்கல. பக்கத்து தியேட்டர்ல இரு கோடுகள்னு ஒரு படம், அதுல ஜெமினி கணேசனுக்கு ரெண்டு பொண்டாட்டி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் ரூபா, இந்த பக்கம் தேவி, அப்படி ஜாலியா கைய போட்டுக்கிட்டு படத்தை காமிக்கிறீங்க. அப்படியே உங்க மனசு மாறிடும். ஆவசி. ஹலோ, யாரவே? ரூபாமாவா? அப்பாவுக்கு ஆபரேஷன்ல முடிஞ்சு போச்சா? என்னது, நாளைக்கு வரீங்களா? இப்ப எதுக்கு வரீங்க? 3 மாசம் கழிச்சு வரலாம்.
அமெரிக்காவில் கோதுமையெல்லாம் விளையுதான், அதில் ஒரு 10 கிலோ. ஹலோப்பா, ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சா? வெரி குட், வெரி குட். அப்போ கேட்டே சொல்லு. ஆனால் ஏற்பாடு வந்துடுறேன். சரி சரி. ஒரு ஐடியா குருவே. சிசியா, நீங்கள் ஒன்றும் ஐடியா கொடுக்க வேண்டாம். ரூபா வந்த உடனே அவள் கத்தினாலும் சரி திட்டினாலும் சரி, நடந்த உண்மையெல்லாம் முதல்ல அவகிட்ட சொல்லிடுறேன். அவ்வளோதான்.